சந்தித்த செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி, சூப்பர் சிங்கர் டீம் அவர்கள் இசைஞானியை பற்றி நம்ம செந்தில் கணேஷும் ராஜலட்சுமியும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். முதலில் செந்தில் கணேஷ் ஆரம்பிக்கிறார். சூப்பர் சிங்கர் சீசன் 6 டீம் இசைஞானியை சந்திக்க போகிறோம்னு அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அங்கேயும் போய் வாலுத்தனம் பண்ணாதீங்கன்னு அறிவுரை சொல்லித்தான் கூட்டிக்கிட்டே போனாங்க. மனசு படபடன்னு அடிக்க பயத்தோடு போய் உட்கார்ந்துருந்தோம். எப்பவும் கலகலன்னு சத்தத்தோடு இருக்கும் அந்த ஸ்டுடியோ அவர் இருந்ததால் ரொம்ப அமைதியாக இருந்தது. இசைஞானி எல்லோரையும் உள்ளே வர சொன்னதாக சொன்னார்கள். எல்லோரும் ஸ்டுடியோக்குள் போனதும் சாஷ்டாங்கமாக விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டோம். எல்லோரையும் பார்த்துட்டு எப்படி இந்த துறைக்கு வந்தீங்கன்னு விசாரித்தார் இசைஞானி. ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். எங்கள் தருணம் வந்த பொழுது மக்கள் இசையை பாடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அறிமுகப்படுத்தி கொண்டோம். பிறகு ஒவ்வொருத்தரையும் பல்லவி சரணம் பாட சொன்னார்கள். சிலர் ஆர்வமாக எக்ஸ்ட்ரா சங்கதிகளெல்லாம் போட்டாங்க. அவங்களை பார்த்துட்டு இசைஞானி சிரிச்சிட்டே இருந்தார். அப்படின்னு பூரிப்போட செந்தில் கணேஷ் சொல்ல அதனை பின்தொடர்கிறார் ராஜலட்சுமியும். சிலர் எக்ஸ்ட்ரா சங்கதி பாடினதும் என்னுடைய பாடல்கள் எத்தனை முறை கேட்டிருக்கீங்க, அதனை அப்படியே பாடுவது தானே சரியான முறை, அதிக சங்கதிகள் போட தேவையில்லையே என இசைஞானி சொல்ல, அப்போது நான் ஒரு கேள்வி கேட்டேங்கிறாங்க. இசை கற்றுக்கிறதுனா எங்கய்யா? அதற்கு அவரோட பதில், நாம் நினைக்கிற அளவுகளில் இசை கொண்டு வர முடியாது, இசைக்கு வடிவம் கிடையாது, அதை எதற்குள்ளும் கொண்டு வந்து அளவிட முடியாது, நானும் இன்னும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு இசைஞானி சொல்கிறாருங்க. அதனால தான் இசை ஞானியாக இருக்காருங்க அவர். நாங்கள் அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மனசுக்குள்ளே பதிய வச்சிட்ருந்தோம். அவருக்கு பாடகி ஆசா போன்ஸ்லேவே ரொம்ப பிடிக்குமாம். கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோன்னே எல்லோருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் வந்தது. ஒருத்தரையோ ஒருத்தரையோ இடத்துக்கு சொன்னாங்க. எங்கள் ரெண்டு பேருக்குமே கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற பழக்கம் கிடையாது, ஏன் கீழே வச்சிட்டிங்கன்னு கேட்டார் இசைஞானி. பாட்டு பாடுறதால தொண்டை பிரச்சனை வந்துடும், அதான்யா குடிக்கிறது இல்லைன்னு நாங்கள் சொன்னோம். அதுக்கு இசைஞானி என்ன சொன்னார்னா, இதுக்கு கூட தாங்காத தொண்டை என்ன தொண்டை அப்படின்னு கேட்டார். வேற எதுவுமே பேசலை, எடுத்து குடிச்சிட்டோம். அதனைத் தொடர்ந்து சில நிகழ்வுகளையும் நமக்கு செந்தில் கணேஷ் சொல்கிறார். எப்படி இவரால் மட்டும் இப்படி டியூன் போட முடியுதுன்னு எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம். சில பாடல்களை விஷுவலாக பார்க்கும் பொழுது அந்த நடிகர் யாருன்னே தெரியாது, ஆனால் பாட்டு காலம் கடந்து நிற்கும். அதே போல் பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ பாகுபாடே இவர்கிட்ட இருக்காது, எல்லோரும் ஒரே மாதிரி இசையை கொடுப்பார். இது பற்றி அவர்கிட்டயே கேட்டோம். பெரியவங்க சின்னவங்க ஒருபோதும் நினைக்க மாட்டீங்க, இசை என்பது வேறு, அது ஒரு ஜோதின்னு சொன்னார் அவர். அதனால தான் அந்த பாடல்கள் எல்லாமே பிரகாசமாக இருந்ததோ என்னவோ. தம்பிக்கு எந்த ஒரு படத்தில் காதலின் தீபம் ஒன்று பாடலுக்கு டியூன் செய்யும் பொழுது உடல் நலக்குறைவு காரணமாக இசைஞானி ஹாஸ்பிட்டலில் இருந்ததாகவும் SBBயிடம் ஃபோன்லேயே சொல்லி ஃபோன்லேயே டியூன் போட்டு கொடுத்ததாகவும் கேள்விப்பட்டோமேன்னு கேட்க, அது உண்மைதான், அந்த பாடலை விசிலிலேயே நான் சொன்னேன், அதற்கு SBB ஃபோனிலேயே பாடி காட்டினார் அப்படின்னு அந்த அனுபவத்தையும் தங்களுடன் பகிர்ந்து கொண்டாராம் இசைஞானி. ஒவ்வொரு படத்தில் பாடல்களும் ஒரு பாடலுக்கு 6 டியூன் போடணுமா? அப்படின்னா ஒரு படத்தில் 5 பாடல்கள் என்றால் 30 பாடலுக்கான டியூனை போட்டிருப்பார்கள். அதில் ஒன்றைத்தான் டைரக்டர்கள் தேர்ந்தெடுப்பார்களாம். டியூன் பண்ணும்போதே இவங்க தான் பாடுவாங்கன்னு முடிவு பண்ணிடுங்களான்னு கேட்டோம். கதையை மனதில் வைத்து அந்த ஹீரோவுக்காக இவர் பாடினால் நல்லா இருக்குன்னு தோணும், என்றைக்கும் டியூன் போடுறோமோ அப்போவே அதை நோட் பண்ணி வச்சுப்போம், என்றைக்காவது ஒரு பாடல் டியூன் போட்டால் அன்னை தேதியில் யார் இருக்காங்கன்னு பார்ப்போம், இருந்தால் அவரை பாட சொல்லி கூப்பிடுவோம், இல்லைன்னா SBBயை தேடுவோம், யாருமே பக்கத்தில் இல்லைனா தானே பாடிவதா சொன்னாருங்க இசைஞானி. ரஜினி சார், கமல் சார் இதில் யாரை பிடிக்கும்னு எங்கள் டீமில் இருந்த ஒருத்தர் கேட்டார். ரெண்டு பேருமே பிடிக்கும், ரெண்டு பேருக்குமே திறமை இருக்குது. ரஜினிக்கு ஃபோன் பண்ணால் எங்கே இருக்கீங்க, 20 நிமிடத்தில் வரவான்னு கேட்பார். எல்லோருமே பிஸியாக இருக்கிறதால யாரையும் தொந்தரவு பண்ணுறதில்ல அப்படின்னு இசைஞானி பதில் சொல்லியிருக்காருங்க. உரையாடிய பிறகு கிட்டத்தட்ட 2 மணி நேரம்
எல்லோரையும் பாட வச்சு அதில் கரெக்ஷன் எல்லாம் கொடுத்திருக்காரு இசைஞானி. அந்த நாள் எங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள் என்று பூரிக்கும் நம்ம செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி இருவரும் இன்னும் அந்த பிரம்மையிலிருந்து மீளவே இல்லையாங்க. இளையராஜா பாடல்கள் தங்களுக்கு பிடித்த பாடல்களை பாடிக்காட்ட மறக்கவில்லை. அன்னக்கிளி படத்தில் சுத்தச்சம்பா பச்சை நெல் குத்தத்தான் வேணும் பாடல் கிராமத்து கல்யாணத்தில் கண்டிப்பாக ஒலிக்கும். அதை சின்ன வயசுலேருந்தே கேட்டு வளர்ந்ததால் இப்போவும் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப நெருக்கம். அந்த பாடலை எப்போ கேட்டாலும் கிராமத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதே போல் துள்ளி துள்ளி போகும் பெண்ணே, மாஞ்சோலை கிளிதானோ, குயில் பாட்டு வந்ததென என எனக்கு பிடித்த பாடல்கள் நிறைய இருக்குது என செந்தில் கணேசை தொடர்ந்து ராஜலட்சுமி சொல்கிறார். அவருக்கு பிடித்த பாடல்கள், காத்திருந்து காத்திருந்து ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது, சின்ன கண்ணன் அழைக்கிறான் பாடல்கள் மிகவும் பிடிக்குமாம் நம்ம ராஜலட்சுமிக்கு. தாரை தப்பட்டி படத்தில் வர என்னுள்ளம் கோயில் தகின தகின பாடல்களும் ரொம்ப பிடிக்குமாம். இளையராஜா பாடல்கள் தான் பஸ் லாரி நெசவு என தனிமையான நேரங்களில் மன அமைதிக்காக அதிகம் கேட்கப்படுபவை. கிட்டத்தட்ட 90% இரவுகளில் தனிமை பொழுதுகளிலும் கேட்கக்கூடிய பாடல்கள் இசைஞானியின் பாடல்களாகத்தான் இருக்கும். அடுத்த தலைமுறைக்கும் அவரது பாடல்களை கொண்டு போக ஆசை. இது நம்ம கடமையும் கூட என்கிறார்கள் செந்தில் கணேசும் ராஜலட்சுமியும். அவர்கள் இசைஞானியை சந்தித்த தருணங்கள் நம்முடன் பகிர்ந்து கொண்டதை நாங்கள் உங்களுக்கு அளித்திருக்கிறோம்.